ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா, நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க, காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. அவங்க ஜிஎஸ்டி பற்றி கூட அதிகாரி அனுப்பியிருந்தாங்க, ஜிஎஸ்டி அதிகாரிக்கிட்ட அவரும் அவங்க தரப்பில், அந்த ஹோட்டல்கள் தரப்பில் அவரும் அவங்களும் அந்த அவங்களோட ரிக்வெஸ்ட் மெமராண்டம் கொடுத்துருந்தாங்க. அவர் கேள்வி கேட்கல, பன்னுக்கு இப்படி ரேட்டு, பன்னுக்கு டாக்ஸ் இல்லைங்க, ஆனால் பன்னில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேறு ரேட்டாக இருக்குது, இதெல்லாம் எங்கள் கம்ப்யூட்டரால் ஏற்றுக்க முடியல, கம்ப்யூட்டரே தின்னுறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார். ஜனரஞ்சகன்ற வார்த்தை இப்போ தமிழில் புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனால் காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. தப்பு ஒன்றும் இல்லை, அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. ஆனால் எங்கள் டீட்டெயில்ஸ், ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதில் டீட்டெயில்டாக ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்கே என்ன ரேட்டு போடணுன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணுது. அந்த அமைச்சர்களின் குழுமத்தில் பலதரப்பட்ட மாநிலங்கள்லேருந்து, அதாவது பிஜேபி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மாத்திரம் இல்லாமல் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், பிஜேடியாக இருக்கலாம், இல்லை இப்போ பிஜேடி இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், அப்படி எல்லா கட்சியிலேருந்தும் எல்லா மாநிலத்திலேருந்தும் ரெப்ரசன்டேஷனுக்கு அதில் குரூப்பில் இருப்பாங்க. அவங்க எப்படியாக இருந்தாலும் டீட்டெயில்டாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு, அதை பற்றி இந்த ரீசெண்ட் ஜிஎஸ்டி மீட்டிங்கில் கூட நான் சொன்னேன், அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அவங்க அதை டீட்டெயில் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்ஷன் எடுப்போம். ஸோ இந்த இந்த செய்தி வெளிப்படையாக வெளியில் இருந்தாலும், ப்ளஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலையும் இதை பற்றி நிறையா அவங்க மெமராண்டம் மூலம் கொடுத்தாலும், அவர் பெரியவர், தொழிலில் ரொம்ப நாளாக இருக்கார், கேள்வி கேட்டார், ஆனால் அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கலை. உங்கள் மூலமாக நான் இப்போ பதில் சொல்கிறேன். குழுமம் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம். ஜனரஞ்சகமாக பேசுகிறதுனால ஜிஎஸ்டிக்கு பரமவிரோதமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமாக கிடைக்கும். பார்த்தீங்களா, ஊருக மாமியை கேள்வி கேட்டார், அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும், அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா, நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படுறது இல்லைங்க. ஜிஎஸ்டியை நல்லா எளிமையாகவும் சுலபமாக ஃபாலோ பண்ணுறதுக்கும், மக்கள் மீத கடுமையாக ரேட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எத்தனை முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சி நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். கவுன்சிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதாங்க உங்களுக்கு பதில். இருங்க, ஜிஎஸ்டி என்ன ப்ராப்ளம்ங்க, எது எதில் இல்லை இல்லை இல்லைங்க, அவர் ரா மெட்டீரியல்னு சொல்கிறாருங்க. ஒரு நிமிஷம் வரேன், இரு ஒரு நிமிஷங்க. சரிங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கும் போது இந்த ரிக்வெஸ்ட்டையும் பார்த்துக்குவாங்க. அதுக்கு எம்எஸ்எம்ஐ மூலமாக வர மெமராண்டமையும் நாங்கள் தீவிரமாக பரிசீலனை பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். அது என்னோடய பார்வைன்றது தனிப்பட்ட பார்வை, ஒன்றுமே இல்லைங்க. அங்கே ஜிஎஸ்டியை பற்றி தயவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பத்திரிகையாளர்கள் ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது எல்லாத்தையும் உடனே சோஷியல் மீடியாவில், உங்களே நான் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் போடுறதுனால உடனே பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி மோடி எடுத்துகிட்டு வந்தார், மோடி தான் போட்டு இங்கே எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாரு, தமிழ்நாடு ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டு, இங்கே இருக்கிற தொழில்கள்லாம் சின்ன சின்னது, அதை போட்டு தமிழ்நாட்டிலேருந்து மந்திரி கூட அங்கே ஒரு உறுப்பினராக இருக்கார். ஒவ்வொரு மாநிலத்தோட அமைச்சர்களும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதில் உறுப்பினர். எந்த ஒரு டிசிஷனும், நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த 7 வருஷத்தில் எந்த ஒரு டிசிஷனும் எதிர்ப்புக்கு இடையே பாஸ் ஆகலை.
கன்சென்சஸில் பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு நபர் கூட அதற்கு எதிர்மறையாக பேசின மாதிரி ஒரு டிசிஷன் அங்கே எடுக்கலை. எடுத்த டிசிஷன் எல்லாம் எல்லாரும் ஒத்துக்கிட்ட டிசிஷன் தான். ஒரே ஒரு முறை லாட்ரி பற்றி பேசிகிட்டு இருந்தபோது முன்னாடி இப்போ இருக்கிற அமைச்சர் கூட இல்லைங்க, கேரளா அமைச்சர் ஒருத்தர், இல்லை எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் இப்படி தான் டாக்ஸ் பண்ணுவோம், எங்களுக்கு ஹையஸ்ட் ரேட் 28 தான் இருக்கணும், இல்லை எங்களுக்கும் அதிகாரம் இருக்கணும், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்போ ஒரு சமயம்தான் அவர், நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், அவர் இல்லைங்க என்னால் ஒத்துக்க முடியாது, நீங்கள் என்னோட டிசென்ட்டை ரெக்கார்டு பண்ணிக்கங்க, ஆனால் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டார். அதை தவிர இன்னைக்கு தேதி வரைக்கும் அது ரேட் விஷயமாகட்டும், இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டேட்டு இன்னொரு ஸ்டேட்டு விஷயமா இருக்கட்டும், என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஜிஎஸ்டியில் எல்லாரும் சேர்த்து தான் எடுக்கிறோம். அதில் அந்த கவுன்சில் அமைச்சர்கள் உட்காந்துருக்கும் போது மாத்திரம் இல்லை, அந்த விஷயம் 3-4 லேயர் தாண்டி வருது. ஃபிட்மெண்ட் கமிட்டி, லீகல் கமிட்டி எல்லாரும் பரிசீலனை பண்ணிட்ட பிறகு தான் எடுத்துகிட்டு வராங்க. அந்த கமிட்டிலையுமே அதிகாரிகள் மாநிலத்துலேருந்தும் மத்திய அரசுலேருந்தும் இருக்காங்க. ஸோ அங்கே யாரும் எந்த ஒரு மந்திரியும் தனிநபராக டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால் தயவு பண்ணி ஜிஎஸ்டி பற்றி எழுதுகிற நீங்கள்லாம் ரொம்ப சீனியர் பத்திரிகையாளர்கள், விஷயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தயவு பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்க. யார் கேட்குறாங்க? அதான் அவங்க அந்த கமிட்டி ஆராயிட்டோம், அதை நான் கொடுக்குறேன் கொடுக்கல நான் ஒன்றும் சொல்லலைங்க. நிறைய முறை கொடுத்துருக்காங்க, அவங்க மாத்திரம் இல்லை நாடு முழுவதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி அதை பரிசீலனை பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய மாற்றத்துக்கும் இப்போ கூட லேட்டஸ்ட் உங்களுக்கெல்லாம் இந்த லேட்டஸ்ட் விஷயத்து மேலே ஒரு பற்று இருக்குன்றதுனால உதாரணத்துக்கு சொல்கிறேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அது மேலே ஐயா எங்கள் ஹெல்த்துக்கு மேலே இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அது மேலே போய் நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்களே அப்படிங்கிறாங்க. நான் பார்லிமெண்ட்லேயும் இதே கேள்வி கேட்டேன், ஜஸ்டிஃபை பண்ணி கேட்கல, அட் த சேம் டைம் இது ரைட்டு தப்புன்னு கூட சொல்ல. எல்லா மாநில கட்சிகளும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க, பிஜேபிக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க எல்லாரும் மாநில மக்களவையில், ஏய் மோடி அரசு எப்படி நீங்கள் அதை மெடிக்கல் இன்சூரன்ஸில் டாக்ஸ் போட்டுட்டீங்க? நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் டாக்ஸ் இருந்திருக்கு. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒவ்வொரு மாநிலத்திலையும் மெடிக்கல் இன்சூரன்ஸில் டாக்ஸ் இருந்திருக்கு, அது அப்படியே சப்ஸ்யூமாச்சு, இங்கே ஜிஎஸ்டி ஆகிடுச்சு. அது சரி, இங்கே ஜிஎஸ்டி வந்த பிறகு குறைஞ்சிருக்கு ரேட்டு பல விதத்தில், பட் ஜிஎஸ்டி வந்த பிறகு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது நீங்கள் குறைக்கலாம் இல்லை இப்போது? சரிங்க, மந்திரிகள் எல்லோரும் ஒத்துக்கிட்டோம். இந்த தரம் சர்ச்சைக்கும் வந்துச்சு. சர்ச்சைக்கு வந்தபோது சில மாநிலங்கள் சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், தனிநபர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை குரூப் இன்சூரன்ஸ்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு டாக்ஸ் இல்லாமல் பண்ணணுமா? சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க இது 18-12 பண்ணலாமா, இல்லை எப்படி, அதையும் விசாரிக்கணும், டிஸ்கஸ் பண்ணுங்க. சில பேர் சொன்னாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் கொடுத்தா போகிறோமா, இல்லை எல்லாருக்கும் கொடுக்கணுமா? எங்கள் மந்திரிங்க இவ்வளவு கேள்வி கேட்குறாங்க, அது எல்லாருக்கும் பதில் கொடுத்து, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பதில் கொடுத்து, கமிட்டி அவங்களுக்கு பதில் கொடுத்து, அதுக்கப்புறம் மந்திரிகள் ஆலோசனை பண்ணி சரி நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு டிசிஷன் எடுப்பாங்க.